ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டிஷ் பண்ணுறதுக்கு மூணே மூணு பொருள் போதும். இந்த டிஷ் வந்து எங்கள் ஊரில் அடிக்கடி செய்வாங்க. சரி, ரொம்ப ஹைப் கொடுக்குறாம எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு தேவையானது முட்டை. நான் மூணு நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன். தேங்காய் பால், ஃபஸ்ட்டு எடுக்கிற தேங்காய் பால், அரைமுறை தேங்காய் இது. அதுக்கப்புறம் சுகர் நம்மளுக்கு தேவையான அளவு. அதை சுகர் சேர்த்துக்கலாம், இல்லை கருப்பட்டை சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். அப்புறம் ஒரு ஃப்ளேவருக்காக நான் ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நாட்டுக்கோழி முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் விஸ்க் வச்சு பீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிக்ஸி யூஸ் பண்ணலாம், இல்லை பீட்டர், எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணலாம், எதுனாலும் உங்கள் விருப்பம்தான். இப்போ நான் இப்படி நம்ம பண்ணுறப்ப வெளியிலேருந்தும் ஏர் கிடைக்கிறதுனால நிறைய பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்வீட் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் வந்து எங்கள் ஊரில் அடிக்கடி பண்ணுவாங்க. வீட்டுக்கு வீடு அடிக்கடி செய்வாங்க. யாராச்சும் கெஸ்ட்டு வராங்க, இல்லை புது மாப்பிள்ளை பொண்ணு விருந்து அப்படின்னா அப்போ கூட அது கண்டிப்பாக இருக்கும். இது கூட இடியாப்பம் வட்லாப்பம் அப்படின்னே சேர்த்து தான் சொல்லுவாங்க, இடியாப்பம் வட்லாப்பம். சில டைம் உங்கள் வீட்டில் டின்னர் என்னது, இல்லை உங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்னதுன்னு கேட்டால் கூட இடியாப்பம் வட்லாப்பம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அவ்வளோ ஃபேமஸான ரெசிபி, நல்ல ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். இது பிடிக்காத ஆட்களே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சுகர், நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, அது போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான், சுகர் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி விட்டுக்கலாம். எல்லா முஸ்லீம் வீடுகள்லேயும் பெருநாள் சொல்லக்கூடிய பக்ரீத், ரம்சான் அந்த டைம்லலாம் இந்த ஸ்வீட் கண்டிப்பாக செய்வாங்க. ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் கூட பிடிக்காதவங்க வேறு ஏதாச்சும் எசன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச எசன்ஸ். இது ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணால் தான் நம்ம அந்த நாட்டு சக்கரையில் உள்ள அழுக்கு, அப்புறம் கரையாத நாட்டு சக்கரை கூட அதில் வந்து ஃபில்டர் ஆகிடும். ஸோ அதனால் ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கிறது நல்லது. இந்த டிஷ்ஷுக்கு நம்ம பெருசாக எதுவும் வேலை பண்ணுறது இல்லை. ஜஸ்ட்டு நம்ம நல்லா எக்கை பீட் பண்ணுறோம், அந்த மூணு இன்க்ரீடியண்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த மிக்ஸ் பண்ண இந்த கலவையை எடுத்து இட்லி பாத்திரத்தில் ஒரு கால் வாசி தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் கீழே ஸ்டாண்டு மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டு 20 to 25 minutes சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை திறந்து பாருங்கள். திறந்து அது வெந்துட்டா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தி யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். கத்தியில் எதுவும் ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா நல்லா கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இது அப்படியே சூடாகவும் சாப்பிட்லாம். சூடாக சாப்பிட பிடிக்காதவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சாப்பிட்லாம். ரெண்டு டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இதை நம்ம ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை டைமண்ட் ஷேப்லேயோ கட் பண்ணி அழகாக சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட அந்த மூணு இன்க்ரீடியண்ட்டோட கலருமே நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். அந்த நாட்டு சக்கரையோட கலர், தேங்காய் பாலோட கலர், இந்த முட்டையோட மஞ்சள் கரு அதோட கலர், எல்லாம் சேர்ந்து மூணு கலர் சேர்ந்த மாதிரியான ஒரு ஸ்வீட்டான டிஷ் நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு உங்கள் கெஸ்ட்டையும் இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.